முருகா, என்னோட 6 வருஷ பிரார்த்தனைய நீ இப்போதான் நிறைவேற்றி வச்சிருக்க. பாம்பேல வேலை பார்க்குற என் மகன் இத்தனை வருஷமா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போதான் உன்னோட அருளால கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான். அவனுக்கு பொருத்தமான பொண்ணையும் நீயே தேடி கொடுத்துருப்பா. முருகா, என் பக்கத்துல கண்ணீரோட நிக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என் குறைய தீர்த்து வச்ச மாதிரி அவங்க குறையும் நீதான்ப்பா தீர்த்து வைக்கணும். இந்தாங்க குங்குமம் எடுத்துக்கோங்க. உங்களை பல முறை இந்த கோயில நான் பார்த்திருக்கேன். மனமுருகி ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பீங்க, என்ன குறை உங்களுக்கு? கேளு தாயி, நல்லா கேளு. அந்த ஆண்டவன் தான் என் குறைய கேட்கல. நீயாவது கேளு. கல்யாண வயசு வந்த நாள்ல இருந்து என் மகளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். முடியவே முடியாதுன்னுட்டா. இப்போ அவ சம்மதிச்சிட்டா வரம் கிடைக்கணுமே. வயசு மீறி போச்சு. வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தட்டி தட்டி போகுது. என்னைக்கு தான் என் மகளுக்கு கல்யாணம் நடக்குமோ? என்னைக்கு தான் இந்த முருகன் எனக்கு பேரனா வந்து பறக்க போறானோ? இத்தனை நாள் இந்த கோயில நான் உங்களை பார்த்திருக்கேன், ஆனா ஒரு நாள் கூட நான் உங்ககிட்ட பேசினதில்லை. ஆனா இன்னைக்கு நான் பேசியிருக்கேன்னா அதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்குது. நாளைக்கு உங்க வீட்டுக்கு உங்க பொண்ணை பார்க்க வரேன், மிச்சத்தை அங்க வந்து சொல்றேன். ஹலோ அருண், சொல்லுங்கம்மா. கண்ணு, உனக்கு அழகான பொண்ணு ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன்டா. நீ மட்டும் ஓகே சொல்லிட்டேன்னு வையே, உடனே நம்ம நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். என்னடா அம்மா, நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே உங்களோட வற்புறுத்தினாலதான். நிச்சயதார்த்தம் பண்ணணும், பரிசம் போடணும் வேற கூப்பிடுறீங்க. இந்த கல்யாண விஷயம் எதுனாலும் நீங்களே பேசி முடிச்சிருங்க. கண்டிப்பா நான் தாலி கட்டுறதுக்கு வருவேன். இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இந்த காலத்து பிள்ளைகளை புரிஞ்சிக்கவே முடியல. நாம ஒண்ணு பேசினா அதுக 9 பேசுதுக. ஏதாவது சொன்னா மூக்கு மேல கோபம் மட்டும் சுறுசுறுன்னு வந்துருது. ஏங்க, உங்க வீட்லயும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. பையன் லீவ் போட்டு வர முடியாதுங்க, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அட, அதை விடுங்க. மாப்பிள்ளை சவுதி அரேபியாவில இருக்காரு, பொண்ணு இந்தியாவில இருக்கு. இன்டர்நெட் மூலமா இந்த கல்யாணம் நடக்கிறது இல்லையா, அது மாதிரி நினைச்சுக்கிடுவோம். முதல்ல உங்க பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். சந்தோஷம். சொல்ல மறந்துட்டேனே, பையன் போட்டோ என்கிட்ட இருக்கு. ஒருத்தர் ஒருத்தரை பார்க்காட்டாலும் இந்த போட்டோவையாவது பார்த்துக்கிட்டோம். உங்க பொண்ணுகிட்டையும் காட்டுங்க, நீங்களும் பாருங்க. இந்தாங்க ஒரு நிமிஷம் பிடிங்க. என்னடி, கல்யாணத்துக்கு அப்புறம் பம்பாலே செட்டிலா? இவளாடி போவா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு இங்கேயே டேரா போடுவா. என்ன, எல்லாரும் இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? கல்யாணம் பேசி முடிச்ச விஷயத்த உங்ககிட்ட உமா சொன்னாலா இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டா மாப்பிள்ளை மட்டும் கண்ணிலே காட்ட மாட்டுக்கா. ஏ உமா, இந்த மாப்பிள்ளை தம்பி போட்டோவை இவங்க கிட்ட காட்டினியா இல்லையா? ஐயோ ஐயோ, என்ன பிள்ளடி நீ! ஏண்டி எங்க கிட்ட காட்டல, சரியான ஆளுதா நீ? போங்கடி, இந்த கல்யாணமே நடக்குதோ இல்லையோ வேற ஏதாவது பேசுங்கடி. சொல்லுங்கம்மா. நேத்து நிச்சயதார்த்தம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது. கல்யாண தேதியெல்லாம் கூட முடிவு பண்ணியாச்சு. என்னப்பா, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், உன்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லது.
ரொம்ப நல்ல நேரத்துல தான் நானும் ஃபோன் பண்ணியிருக்கிறேன். டேய் அம்மா, நிச்சயதார்த்த போட்டோ எல்லாம் அனுப்பியிருக்கண்டா மயில்ல? நீ கொஞ்சம் சோம்பேறி படாம பாரு கண்ணாத, பார்த்துட்டு உன் அபிப்பிராயத்தை சொல்லுடா. ஐயோ ஏமா இப்படி தோணுதுங்கிற, வெயிட் பண்ணுமா பார்த்துட்டு சொல்றேன். அம்மா, இந்த பொண்ணு எனக்கு பார்த்து வச்சிருக்கேன். சாரிம்மா, இந்த கல்யாணம் நடக்காது. ஏண்டா நடக்காது? ஏண்டா நடக்காது? அருண், அருண், ஹலோ, ஹலோ அருண், ஹலோ. எதுக்கு சம்மந்தி அம்மா எங்களை இப்ப வர சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல, என்ன காரணம்னு எனக்கு தெரியல. பொண்ணு போட்டோ பார்த்த உடனே அருண் கல்யாணம் வேண்டாங்கறான். என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அண்ணா, என்ன காரணம்னு எனக்கு தெரியும். என்னது, உனக்கு தெரியுமா? ஆன்டி, இவ்வளவு நாள் உங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாத விஷயத்த நான் இப்ப சொல்ல போறேன். 6 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க பையன் அருணை எனக்கு தெரியும். நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம். அவனுக்கு திடீர்னு பாம்பேல வேலை கிடைச்சதும் அவன் கல்யாணத்துக்கு அவசரப்படுத்தினான். ஆனா எனக்கு கல்யாண வயசுல ஒரு அக்கா வீட்டுல இருந்தா, அதனால நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அருண் விடல, கட்டாயப்படுத்தினான். பாம்பேக்கு போனா 7 வருஷம் அவனால திரும்ப வர முடியாத கட்டாயம் இருந்ததுனால என்னையும் கூட கூப்பிட்டான். அவன் ஊருக்கு போறதுக்கு முந்தின நாள் ராத்திரி எங்க தெருமுனையில காத்திருந்து என்னை கூட்டிட்டு போறதா சொன்னான். அவன் கூட போகவா வேண்டாமான்னு நான் குழம்பிக்கிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா எங்க அக்கா அவளுக்கு பிடிச்ச ஒரு பையனோடு ஓடி போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி வீடே 2 பட்டு போச்சு. எனக்காக காத்திருந்த அருண் ஏமாற்றத்தோட பாம்பேக்கு போயிட்டான். எங்க அக்காவால எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஈடுகட்ட நான் கல்யாணம் பண்ண வேண்டாங்கிற முடிவுல நான் அருணை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கோபத்துலதான் அருண் என் போட்டோவை பார்த்த உடனே கல்யாணத்தை நிறுத்த சொல்லியிருக்காரு. இதுதான் விஷயமா? நீ ஒன்னும் கவலைப்படாதமா. அருண்ட்ட இத பத்தி பேசி சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதான் தெய்வத்தோட திருவிளையாடல்னு சொல்றது. வேற என்ன சொல்றது? வாழ்க்கை துணைய நீங்க தேர்ந்தெடுக்கலாம், ஆனா கல்யாணத்தை நாங்க தான் செய்யணும். அப்பதான் அது சிறப்பா இருக்கும். அட ஆமாங்க, நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை முடிவு பண்ண தேதியில கேலண்டர்ல திருக்கல்யாணம்னு போட்டிருந்தான். எனக்கு அன்னைக்கு அர்த்தம் தெரியல, ஆனா இன்னைக்குதான் அர்த்தம் தெரியுது. ரொம்ப சந்தோஷம். மங்களம் பொங்கிடும் தினம், சங்கமத்தில் திருமணம், இல்லறம் என்பது சுகம், வல்லமை தந்திடும் வரம். ஒருவன் ஒருத்தி உயர்ந்த கருத்தில் உதயமாகும் கல்யாணம். கணவன் உறவில் மனைவி கரைந்து கலந்து வாழும் கல்யாணம். வானம் பூமியுடன் சேரும், வந்து வாழ்க வாழ்க வேண்டும். மங்களம் பொங்கிடும் தினம், சங்கமத்தில் திருமணம், இல்லறம் என்பது சுகம், வல்லமை தந்திடும் வரம். லாலி சுபலாலி சுபலா.